ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு டிவி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல் வந்து வீடியோகான் டிவி. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வந்து போர்டெல்லாம் வந்து அசம்பிளி பண்ணி வேறு போர்டு ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. சம்திங் பார்த்தா இங்கேயே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து முன்னாடி இருந்த கண்ட்ரோல் போர்டு இதெல்லாமே கழட்டிட்டு அடிஷ்னலாக ஒரு நம்ம லோக்கலில் கிடைக்கிற போர்டை வந்து வச்சுருக்காங்க. ஸோ உள்ளேயும் கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் சம்திங் அசம்பிள் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இதோட போர்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ணும்போது கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, ஃபுல் வால்யூம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வால்யூமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வால்யூம் கண்ட்ரோலரை வந்து நம்ம இந்த டிவியில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லொக்கேட்டில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்குறது எப்படி, இதுலேருந்து எப்படி டிவியில் வந்து எப்படி வந்து வால்யூம் கண்ட்ரோல் ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிவி வந்து ஸ்க்ரூவெலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவியோட இன்னர் பார்ட்டு. ஸோ இன்னர் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக இந்த டிவியோடது கிடையாது, டிஃப்ரெண்ட்டு தான், டிஃப்ரெண்ட் ஒன்று. ஏன்னா இங்கே இது கண்டிப்பாக மேட்சே ஆகலை, இது லுக்காகவே இல்லை. வேறு ஒரு இதை வந்து போர்டை வந்து இதுக்கு வச்சு மானிட்டர் மட்டும் இது மாதிரி வச்சு அசம்பிள் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ ஸோ இதில் நம்ம பண்ண போகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஆடியோ ஐசி வந்து இது தான். ஸோ இந்த ஆடியோ ஐசி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, TDA2003 அப்படிங்கிற ஒரு ஆடியோ ஐசி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நாம் எப்படி வந்து ஆடியோ வந்து செப்பரேட் பண்ணி வால்யூம் கண்ட்ரோல் வைக்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இதை இந்த சர்க்கியூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ம் தான் வந்து நம்ம ஆடியோ சர்க்கியூட்டுக்கு போகிறது. ஸோ இது வந்து நம்ம ஸ்பீக்கருக்கு போகிற இன்புட்டு ஸ்பீக்கர் லைனுக்கு. ஸோ இது எங்கேருந்து வரும் அப்படின்னா, பின்னாடி ஆர்எஃப் லைன்லேருந்து வரும், ஏவி லைன்லேருந்து ஆடியோ இன்புட் வந்து இங்கே தான் வரும் ஸ்ட்ரைட்டாக. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி பிரித்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இதில் இந்த கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்களே, இந்த கெப்பாசிட்டர் லைனு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு இந்த ஐசிக்கு வந்து இன்புட் போகும். இந்த ஐசியில் வந்து மொத்தம் 5 பின் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பின் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுதான் வந்து இன்புட்டு கொடுப்போம். மூணாவது பின்னு வந்து பார்த்திங்கன்னா க்ரௌண்டு, நாலில் வந்து அவுட்புட் எடுப்போம். ஸோ நம்ம அவுட்புட்டு இதெல்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் பின்னோட இன்புட் லைன் இருக்கு இல்லையா, அந்த இன்புட் லைனில் இருக்கிற இந்த கெப்பாசிட்டருக்கு போகிற இந்த லைன் எடுத்து நம்ம பொட்டன்ஷியோமீட்டருக்கு இன்புட்டும், அடுத்து வந்து அந்த க்ரௌண்ட்லேருந்து ஒரு லைன் வந்துட்டு நம்ம இது கொடுப்போம். எதுக்குன்னா க்ரௌண்டு, அதாவது வந்து பொட்டன்ஷியோமீட்டர் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு க்ரௌண்டு தேவைப்படும். அந்த க்ரௌண்ட் வந்து இந்த ஐசியோட க்ரௌண்ட்லேருந்து எடுத்து கொடுக்கலாம். ஸோ நான் எப்படி சால்டரிங் பண்ண ஒயரிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டே பண்ணுறேன். இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற பொட்டன்ஷியோமீட்டர். இது எப்படி உங்களுக்கு வந்து எது இன்புட்டு எது அவுட்புட்டு எது கிரவுண்டு அப்படின்னு செக் பண்ணுறது தெரியல அப்படின்னா, அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அது ஒரு சிம்பிள் விஷயந்தான். ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் கண்ட்ரோலரில் சவுண்டு வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி வச்சுக்கோங்க. ஸோ கண்டினியூட்டி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லைனில் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு எந்த ஒரு லைனில் வச்சு நம்மளுக்கு வந்து கண்டினியூட்டி வருதோ சென்டர் லைனில் வருது. ஸோ இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ், அதாவது வந்து இதில் ஏதோ ஒன்று தான் வந்து இன்புட்டாக இருக்கணும், ஏதோ ஒன்று தான் வந்து அவுட்புட்டாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிரவுண்டு. ஸோ ஒன்று வந்து கண்டினியூட்டி வராதது வந்து அது வந்து கிரவுண்டு. ஸோ அது தனியாக செப்பரேட்டாக விட்டுருங்க. சரி, இதில் வந்து எது இன்புட்டு எது வந்து அவுட்புட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியோமீட்டரோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, 47K அப்படின்னு இருக்கா. நம்ம அதே மாதிரி நம்ம மல்டிமீட்டரில் வந்து 20K அப்படின்னா 200K அப்படி 200K வச்சுக்குவோம். 20K எபோவ் தான். ஸோ 200K வச்சுட்டு கிரவுண்டு வந்து நம்ம வந்து கிரவுண்டில் வச்சுக்கலாம். இந்த சைடு இது கிரவுண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாப்லேயே. ஸோ கிரவுண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இது வந்து 47Kங்கிறதுனால 200K வச்சுருக்கா ரெசிஸ்டன்ஸ் சொல்லி. ஸோ அதில் வச்சுட்டு நாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் செக் பண்ணோம் அப்படின்னா 47னா ஒரு 50 காட்டுதா. ஸோ இது வந்து ஃபுல்லாக இன்புட்டு ஆடியோ லைனோட இன்புட்டு. ஸோ பக்கத்தில் இருக்கிற லைனில் வச்சோம் அப்படின்னா, ஸோ இது இந்த லைன் இதுலேயே அவ்வளோவே காட்டுது. இதை வந்து நம்ம வந்து சவுண்டு கம்மி பண்ணிக்கலாம்.
கம்மி பண்ணிவிட்டு இப்போ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ கம்மியாகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம அவுட்புட் எடுப்போம். இதில் இன்புட் கொடுத்து இதில் வந்து அவுட்புட் எடுப்போம். இன்புட்டில் வச்சிங்கன்னா சேம் வேல்யூ காட்டும், ஆனால் அவுட்புட்டில் வந்து வேரி ஆகும். பொட்டென்ஷியோமீட்டரை வேரி பண்ணும்போது ஸ்டீரியோ பொட்டென்ஷியோமீட்டரில் வந்து நம்ம ஏதோ ஒரு லைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற லைன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற லைனில் நான் வந்து ஃபஸ்ட்டு மூணு கலரில் ஒயர் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் வந்து எல்லோ கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டுக்கு தரப்போகிறேன். ஸோ சால்டிங் எப்படி பண்ணுறேன், ஸோ நான் வந்து க்ரீன் கலர் வந்து பொட்டன்ஷியோமீட்டர்லேருந்து அவுட்புட்டாக எடுத்துட்டேன். அடுத்தது வந்து ஒயிட் கலர் இருக்குது. ஒயிட் கலர் வந்து நான் வந்து கிரவுண்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதோட கிரவுண்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு லைன் கனெக்ஷன் பண்ணிட்டேன். எல்லோ வந்து இன்புட்டு, இது வந்து பொட்டன்ஷியோமீட்டர்லேருந்து அவுட்புட்டு, இது வந்து கிரவுண்டு கொடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மூணு வந்து ஒரு ஸ்லீவ் வழியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் வழியாக எடுத்துக்கிறேன். ஒயர் வந்து வேறு எங்கேயும் தெரியாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து போர்டில் கனெக்ஷன் கொடுக்கலாம். அது வந்து எப்படின்னு சொல்கிற பாருங்கள். அதாவது வந்து இந்த கெப்பாசிட்டர் இல்லையா, அந்த கெப்பாசிட்டர்லேருந்து இந்த லைன் தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்புட்டு. ஸோ அந்த லைனை வந்து அந்த லைனை மட்டும் நம்ம வந்து வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ அந்த கெப்பாசிட்டர் லைன் மட்டும் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம பொட்டன்ஷியோமீட்டரோட இன்புட், அதாவது வந்து பொட்டன்ஷியோமீட்டருக்கு இன்புட் எதை எடுத்திருக்கோம், எல்லோ கலர் ஒயர். ஸோ எல்லோ கலர் ஒயரை வந்து ஸோ இவ்வளோதான் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நான் வந்து சால்டரிங் வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நானே அப்படியே சால்டரிங் வச்சுட்டு அப்புறம் கனெக்ஷன் பற்றி சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு விட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த கெப்பாசிட்டிக்கு போகிற இன்புட் லைனில் வந்து நம்ம பொட்டன்ஷியோமீட்டர்லேருந்து ஒரு அவுட்புட்டை கொடுத்துட்டு பொட்டன்ஷியோமீட்டருக்கு இன்புட் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டருக்கு எங்கே இன்புட் வந்துச்சோ அதையும் எடுத்து பொட்டன்ஷியோமீட்டருக்கு கொடுத்துருப்போம். இந்த ஒயிட் கலர் ஒயருங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கிரவுண்டு தான். ஸோ தேர்ட் பின்னும் அதுவும் வந்து மெர்ஜ் ஆகும். ஸோ அது பிரச்சனை இல்லை. பொட்டன்ஷியோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஒயரிங் பண்ணியிருக்கு. எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு. ஸோ அது கெப்பாசிட்டருக்கு வந்து இன்புட் எடுத்து இது கொடுத்துருக்கோம். ஸோ க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு, அது வந்து அவுட்புட் எடுத்து கொண்டு போய் அந்த கெப்பாசிட்டருக்கு வந்து இன்புட்டாக கொடுத்து மேலே ஒரு ஸ்லீவ் போட்டிருக்கேன், எங்கேயும் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான், ஒயரிங்கே முடிஞ்சு. அடுத்து கிரவுண்ட் ஒன்று எடுத்து இந்த இதில் வந்து பொட்டன்ஷியோமீட்டரில் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வந்து நாம் வந்து அந்த உள்ளே வந்து அந்த ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி மாட்ட போகிறேன். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக ஒயரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பொட்டன்ஷியோமீட்டர் வந்து நான் அங்கே ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே தான் ஃபிட் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு நாப் இன்செர்ட் பண்ணிவிட்டோம்னா அவ்வளோதான், ஜஸ்ட் முடிஞ்சு. ஸோ டிவி வந்து ஃபைனலாக ஆன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து எதுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டிடலாம், என்னால் வந்து அது வீடியோ மட்டும், வீடியோ ஆடியோ வந்து என்னால் டெஸ்ட் பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா மீடியாவில் காப்பி ரைட் வந்துடும். ஸோ இதில் வந்து சவுண்டு வந்து கம்மியாக இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணும்போது சவுண்டு வரும். ஸோ அதையும் பண்ணால் அந்த கர்றங்கிற சவுண்டு வரும். ஸோ கம்மி பண்ணிட்டோம்னா அந்த சவுண்டு இருக்காது. ஸோ கம்மியாயிடுச்சு, அதிகமாகிடுச்சு. ஆடியபிளாக இருக்கான்னு என்னன்னு தெரில.
இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ டெஸ்டிங் வீடியோ வந்து என்னால் போட முடியல. என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து வித்தவுட் கேபிள் ஆர் ஆர்எஃப் கேபிள், வேறு எந்த ஒரு மீடியா கேபிளும் இன்செர்ட் பண்ணாமல் இதில் வந்து சவுண்டு வராது. இன்செர்ட் பண்ணால் மட்டும்தான் சவுண்டு வந்து எனேபிள் ஆகும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகுது. ஸோ எதனாலேன்னா நம்ம வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை வந்து என்னால் காட்ட முடியல. ஸோ நீங்கள் இது இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சேஃபாக பண்ணுங்கள். வித்தவுட் நாலேஜ் எலக்ட்ரானிக் நாலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணாதீங்க, கடையில் கொடுத்து பண்ணுங்கள், அதுதான் சேஃபு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.